தினம் ஒரு தீபத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 145:19. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். எத்தனை ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க, விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவர். வாழ்க்கையில எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, உங்கள் மன விருப்பத்தின்படி தந்து உங்கள் ஆலோசனைகள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலே உங்களுடைய எதிர்காலத்திலே வீடு கட்டுகிற விஷயத்த எல்லாவற்றிலும் அவர் உனக்கு ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மத்தேயு 16:28 ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆமாங்க, நீ விசுவாசம் மாத்திரம் ஆண்டவர் மேலே வச்சீங்கன்னா நீ விரும்புகிறதெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாருங்க. பாருங்க, 1 ராஜாக்கள் 3:5 சாலமோனை பார்த்து கத்த சொல்றாரு, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கே. ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் என்றால், அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி முடித்த போது கத்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஸ்தோத்திர பலி எடுத்துக்கொண்டே இருங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க, நிச்சயமா உங்கள் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 10:24 இப்படி வாசிக்கிறோம், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானாய் வாழுங்கள், ஆண்டவர் விசுவாசியுங்கள், ஆண்டவருக்கு பயப்படுங்கள், விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் விரும்புவதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். God bless you.